ஏர்போர்ட் மூர்த்தி சார், 3 வருஷம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்றைக்கும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இன்னும் 2 வருஷம் இந்த துக்கம் தொடரும். என்ன சார் இப்படி பொசுக்குன்னு ஒரு ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க, ஒரு நல்லதா ஒரு வார்த்தை நீங்களா சொல்லுவீங்க? நல்லது செஞ்சா நம்ம நல்லது செஞ்சாங்கன்னு நம்ம சொல்லத்துக்கு ஒண்ணு. என்ன பொறுத்தது, இந்த கலைஞர் நூலகம் ஒன்று கட்டினாங்க, அது நல்ல விஷயம். நம்ம அதெல்லாம் வரவேற்கிறோம்ல. சரி, இப்போ 100 ஆண்டு பேசும் 1 ஆண்டு சாதனைன்னு நாங்கள். அப்போ ஏன் 3வது வருஷத்தில் நீங்களே பேசுகிறீங்க? அதான் 100 ஆண்டுக்கு பேச போகுது இல்லை. என்னது இது? இப்போ தலை சிறந்த 3 ஆண்டான், தலை நிமிர்ந்த தமிழ்நாடு. இதை எப்படி தான் யோசிச்சு எழுதுறாங்கன்னு தெரியல. இது உண்மையிலேயே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நம்ம தலை நிமிர்ந்து இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு, நம்ம கருணாநிதி அவர்கள் சொன்னதான். ஸ்டாலின் என்றால் செயல் செயல் செயல், அது நான் சொல்றது. யாரு? ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, அவரே சொல்லிக்கிறார், அவரே சொல்லிக்கிறாரு, அவரே தான் சார் சொல்லிக்கிறாரு. நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான். என்ன சார் சிரிக்கிறீங்க? இல்ல, அப்போ அப்பா சொல்றது நீங்க கேட்கல, அப்பா பேச்சு கேட்கல. இது இது விதண்டாவாதமா இல்ல இருக்கு சார். ஒரு தடவை ஒரு ஃபேமஸான நடிகர் அமெரிக்கா போனார். அமெரிக்கா போயிட்டு முடி வெட்டிருக்காரு. திரும்பி வரும்போது இங்கே பத்திரிகையாளர் கேட்குறாங்க, சார் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, என்ன முடி எப்படி வெட்டிட்டீங்களே? இல்லைங்க, விமானத்தில் போன டயர்டில் போய் முடி வெட்டுற இடத்துல தூங்கிட்டேன், அவங்க இப்படி வெட்டிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சார், விமானத்தில் போகிறதே டயர்டாகுதுல்ல, 3 வருஷம் செயல் செயல் செயல்னு இருந்தால் உடம்பு டயர்டாகும். அதனால தான் கொடைக்கானலில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே விமர்சனம் பண்ணுறேன். நம்ம என்ன சொல்கிறோம், வெளிநாட்டுக்கும் போய் ரெஸ்ட் எடுத்தீங்க, அப்புறம் உள்ளூர்லேயும் போய் எடுத்தீங்க, வெளிநாட்டிலையும் போனீங்க, ஏன் கொஞ்சம் நிரந்தரமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நீங்கள் எது எடுத்துக்காலும் சின்னவரை பாருங்க பாருங்கன்றீங்கல்ல, அவர்கிட்ட கொடுத்துட்டு விட போயிடலாம். இல்லை, இது உங்கள் கோரிக்கையா? உதயநிதி இல்லை, நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னு எனக்கு புரியுது. உதயநிதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், அதுதான் இந்த 3-4 ஆண்டில் அடித்து வைக்கும் திமுகவுக்கு நான் விடுக்கும் கோரிக்கை, அப்படி எதாவது சொல்ல வரீங்களா? செயல் செயல் நம்ம கலைப்பாவமா ஆவாதா? மக்களுக்காக உழைத்து உழைத்து ஓடா தயாராங்க சார். சார் அடுத்தவரும் புரிஞ்சுக்கலையே நீங்க சார், அடுத்தவரும் உழைப்பாரு சார், நீங்க ஏன் உழைக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கலைஞர் அவர்கள் உழைத்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் உழைச்சார் இல்ல, உழைக்கிறார் இல்ல, செயல் செயல், அதுக்கேத்த மாதிரி செயல் 2 செயல் 2 செயல் 2 அவர் வர போறாரு. இப்பதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆயிருக்கிறாரு, அதுலயே 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க அடுத்தது கொடுத்துட்டு போங்கன்னு. அது என்ன, அப்பா இருக்கும் போதே செயல் தலைவர் ஆனார் இல்ல, அப்போ நிஜ தலைவர் ஆக்கி விட்டுருங்க. நான் சார் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ வயோதிகம் வந்தால் தடுமாறுறது இயல்பு தானே சார். அது உங்களுக்கும் வரும், இவங்களுக்கும் வரும், அவங்களுக்கும் வரும், எனக்கு எல்லாருக்கும். இல்லை சார், அடுத்து சொல்கிறது கேளு, அதை வச்சு நீங்கள் எப்படி இல்லை இல்லை வயோதிகம் வந்தால் தடுமாறுறது இயல்பு. ஆனால் இன்றைக்கி வாலிபர் முதல் வயோதிகர் வரை தள்ளாடுறானே தமிழ்நாட்டில். உங்கள் செயல் செயல் நீங்களா, அந்த செயல் வந்து ஒரு மயக்கத்துலலாம் போய் தமிழ்நாட்டை வச்சுருக்கு. எல்லாம் மயங்கெல்லாம் கிடக்கிறான். எதுல மயங்கிட்டாங்க சார்? தமிழ்நாடு சூப்பரா வந்துருச்சுன்னு மயங்கிட்டாங்களா? தமிழ்நாடு அழகா இருக்குன்னு மயங்கிட்டாங்களா? அமைதி பூங்கா தமிழ்நாடுன்னு மயங்கிட்டாங்களா? போதையில மயங்கி இருக்கிறோம். இதை விட என்ன சாதனை வேணும்ன்றீங்க நீங்க? எங்க சாதனை உலக சாதனை ஒன்று கேள்விப்பட்டீங்களா? முட்டை மேல இங்கி வச்சோம்னா, சீல் வச்சோம்னா, அது அப்படியே உள்ள உருவி உருவி ஊடு பாய்ந்து செவ்வூடு பரவணும்னு படிச்சிருப்போம். உள்ள போய் கருப்பாவத பாத்துருக்கீங்களா? மேல்பாதியில ஒரு கோயில சீல் வச்சாங்க. அப்புறம் வந்து சித்தறிவுன்னு ஒரு ஊர்ல கோயில்பட்டி பஞ்சாயத்துல திண்டுக்கல்ல மே 22 ஒரு கோயிலுக்கு சீல். போன மாசத்துல அம்மநாயக்கன்பட்டி திண்டுக்கல்ல ஒரு சீல் கோயிலுக்கு. இப்போ தீவட்டிப்பட்டி சேலத்தில் நடந்த கலவரத்தையும் பார்த்தோம். இதே தீவட்டிப்பட்டி கோயிலில் கடந்த ஆண்டு ஒரு சின்ன கலவரமாகலை, இந்த அளவுக்கு ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம் ஆச்சு. அப்புறம் பிரச்சனை பண்ணி முடித்தாங்க. அடுத்த ஆண்டு இப்போ பெரிய பிரச்சனை நடந்து எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல. இதே சமயத்தில் அட் த சேம் டைம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவி தனி, அதாவது ஆலம்பலம் பட்டுக்கோட்டை, அவங்க ஒரு மனுவை கொடுக்குறாங்க. கும்பாபிஷேக விழாவில் ஆதிராவிட மக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஊர்க்கார்களிடம் முறையிட்டோம். அவர்கள் எங்களை கோயிலுக்குள் விடமாட்டோம் என்றும் சாமி கும்பிட வரக்கூடாது என்றும் கூறினார்கள். இதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் 21/2/23 மனு அளித்தோம். எப்போ? போன வருஷம். அதன் பேரில் பட்டுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த
கடந்த 22-23 அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஆயுதராவிட மக்களை கோவில் கும்பாவ சேவையில் கலந்து கொள்ளலாம் என்று உத்தரவு பெற்று 23-23 குடமுழுக்கு விழாவிற்கு நாங்கள் சென்றோம். அங்கு கோயில் மண்டபம் முன்பு கம்பு கட்டி வைத்து எங்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தனர். அதன் பிறகு டிஎஸ்பியிடம் முறையிட்டு அவர் வந்து கம்பை அகற்றி எங்களை சாமி கும்பிட கோயிலுக்குள் அனுமதித்தார். அதன் பிறகு நாங்கள் வந்ததால் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை செய்யாமல் கோயிலை ஊர்க்காரர்கள் பூட்டி விட்டார்கள். 26-23 கிராம சபை கூட்டம் கூட்டி தாழ்த்தப்பட்ட மக்களை ஊருக்குள் யாரும் வேலையில் அமர்த்தக்கூடாது, இவர்கள் வாங்கிய கடனை இம்மிடியேட்டாக பைசல் பண்ணணும், அதுவரை இவர்கள் தள்ளி வைக்கிறோம்னு தீர்மானம் போட்டாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் புகார் இல்லை. இந்த காலத்தில் இப்பெல்லாம் சாதி பார்க்குறாங்களா சார்? சார் இது சமூக நீதி ஆட்சியில் சாதி பார்க்குறாங்களா சார்? இதை விட இன்னொரு பீஸ் பின்னாடி வருது பாருங்க. அப்போ 10-3-23 அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அதை நாங்கள் திரும்ப பெற்றாங்க. அப்புறம் திரும்பவும் 10-4-23 பேச்சுவார்த்தை நடத்தி மதுரை ஹைகோர்ட்டுக்கு போய் கோயிலுக்குள்ளே போகணும்னு ஊர் தரப்பு பர்மிஷன் வாங்கி விழா நடத்துகிறாங்க. நாங்களும் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வரணும்னு போனோம். அப்புறம் காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து எங்களை கூட்டு போனாங்க. நாங்கள் போன உடனே கோயிலை பூட்டி அவங்க போயிட்டாங்க. நாங்கள் 20 முழுதும் அங்கேயே காத்து கிடந்து ஒரு ஏடிஎஸ்பி வந்து அந்த பூசாரியை கூப்பிட்டு கோயில் பூட்டை உடைச்சி எங்களை சாமி கும்பிட வச்சார். சரி ஃபைன் சார். இப்போ வந்து பங்குனி இப்போ வந்து வைகாசி மாதம் திருவிழா நடக்குது. இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஆலம்பல்லம் ஊர் மக்கள் கூடி வைகாசி மாத திருவிழா நடத்துவது என்றும் அப்பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களே அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் முடிவு செய்து. எனக்கு புரியுது ஏர்போர்ட் முடிவு செய்ய. இப்போ என்னென்னா தமிழக அரசு திமுக தான் இதுக்கெல்லாம் காரணமா? இப்படி பட்டியலின மக்கள் மேல தொடர்ந்து வன்மத்தை செலுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லைன்னா நம்ம வேற யாரும் சொல்லலாம், அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லிடலாமா? ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி நடக்குது சார். ஒரு வேங்கை வயல் அப்படி ஒன்று நடக்குது, தீவெட்டிப்பட்டியில் அப்படி ஒன்று நடந்தது, நீங்க சொல்ற ஒரு இடத்துல அப்படி நடந்துச்சு. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லி போன வருடம் நடந்தது. அதாவது இவர்கள் 2வது வருட ஆட்சியில் நடந்தது, 3வது வருட ஆட்சியில் தொடருது இல்ல, இது சாதனையா இல்லையா? நல்லாட்சி தொடர்கிறது அப்படிதான், ஆண்டாண்டு காலம் தொடருதுன்னு எடுத்துக்கிட்டு அப்புறம் போன ஆண்டோடு நீ சரியா நடவடிக்கை எடுத்திருந்தா இது இந்த ஆண்டு நடக்குமா? திரும்பவும் இதே ஆண்டு. அதாவதுங்க இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் முதலமைச்சருடைய காதுகளுக்கு போகுதா? உளவுத்துறை எல்லாம் இந்த 3 ஆண்டு காலம் எப்படி செயல்பட்டுச்சு? ஏன்னா இதெல்லாம் அவங்க தான் அவர் காது கொண்டு போன. இது மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் நான் கேட்கறேன். கள்ளக்குறிச்சி விவகாரம் அந்த மாதிரி பல விவகாரத்தை சொல்லலாம். உளவுத்துறைக்கும் நம்முடைய முதல்வருக்குமான உறவை நம்ம அதை பேச வேணாம். பாவம் பேசினா அதை வருத்தப்படுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், இது எல்லாம் ரொட்டீனாக நடக்குது இல்லை சார், ஏன் நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்க? இது உங்கள் சிறப்பு தானே. நீங்கள் இவங்க யார்கிட்ட போவாங்க? இப்போ நீங்கள் தஞ்சாவூர் கோயிலில் குடமுழுக்கு அனுமதி வாங்கினாங்க சார் தமிழில். சரி வாங்கிட்டேன் சார். அங்கே எதுவுமே கோர்ட்டாட்ட கொடுத்து சரி தமிழில் குடமுழுக்கு பண்ணிட்டாங்க சார். சார் ஹைகோர்ட்டில் வாங்குற ஆர்டரு பழனி கோயிலில் போய் கேட்குறாங்க, பழனி கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு. உடனே அங்கே இருக்கிற ஈவோ சொல்கிறாரு, அந்த ஆர்டர் வந்து தஞ்சாவூருக்கு, இது பழனி, நீ போய் பழனிக்குன்னு போட்டு ஒரு ஆர்டர் வாங்கிடுவோம். இதெல்லாம் சாதனை தானே. ஒரு தமிழ்நாட்டில் நாங்கள் விரும்புகிற எங்கள் தாய்மொழி தமிழில் தமிழாய்ந்த திமுக நடத்துகிற ஆட்சியில் தமிழுக்கு ஒவ்வொரு கோவிலிலும் குடமுழுக்கு செய்வதற்கு பெருசா எல்லா கோவிலுக்கும் தமிழில் இங்கு அர்ச்சனை செய்யப்படும் அதெல்லாம் வைக்கிறாங்களே. அதை தான் சொல்லிட்டாங்க, அது தஞ்சாவூர், இது பழனி. தமிழ்ல அர்ச்சகர்களை நாங்கள் நியமிக்கிறோம்னு பெருமையா பேசிக்கிறாங்களே. நடைமுறை ஒன்றும் இல்லையே. வேற என்ன நல்லா இல்லைன்னு இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏர்போர்ட் மூர்த்தி சார், ரொம்ப சுருக்கமா எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த ஆட்சிக்கு? இல்லை, அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாம முடியலன்னு பாக்குறேன். ஏன் சார் சாய்ஸ் சொல்றீங்க? வேணாம் சார். சார் இவங்க சாதனை என்னன்னா, கருணாநிதி வகையறா தன் வாழ்நாளில் சம்பாதித்தை விட குறுகிய காலத்தில் செஞ்சாங்க தெரியுங்களா, அது ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னொன்னு சார், இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, இவங்களுக்கு தெரியும் தலைகீழ் என்னோட தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவங்க காங்கிரஸுக்கு தெரியும். ஏன்னா 1-2 கேட்டு வாங்க நிலைமையில தானே இருக்கிறாங்க. அவர்கள் கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுக நான் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுங்கள், அப்படி இல்லை அண்ணா ஆட்சி அமைப்போம்னு சொல்லுங்கள், அதை கூட சொல்கிறது உங்களால் முடியல சார். இவர்களோட ஒரே ஒரு சாதனைன்னு நான் பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி தளபதி ஸ்டாலின் போட்டிருந்தாங்க சார். தேர்தலுக்கு அதாவது வெற்றி பெற்ற பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுறாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் நான் பாக்குறேன் சார். அது அவருடைய இது சார், இதெல்லாம் சார் ஆட்சிக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்ததா சார்? நான் கேக்க மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாங்கன்னு கேட்டேன். அதாவது பேரை மாத்திரதான் உங்க சாதனையா? வச்சுக்கிறேன், வஞ்சனம் பண்றேன்.
சொல்லுங்கள். வச்சின்னு வஞ்சனை பண்ணார், என்னங்க போய் சொல்கிறீங்க, பாக்கெட்டில் வச்சின்னு இந்த மாதிரி போய் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். நான் அந்த கலைஞர் நூலகத்தை பற்றி ஒன்று சொன்னேன், அது நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் தான். அப்புறம் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு சாப்பாடு காலையில் போட்டது, அதில் கூட 1000 பிழை இருந்துருச்சு அந்த டாய்லெட் விவகாரத்தில். அதனால் இவர்கள் வந்து சார் இவர்களுக்கான தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லை. முதல்ல மக்களை பற்றியே இவங்க சிந்திக்கிறது இல்லை, வேற யாரை பற்றி இவர்கள் மக்களுக்கு தெரியும், அவர்களுடைய மக்களை பற்றி அவர்கள் அவங்ககிட்டயே கொடுத்தாரு. ஒரு சதுரஞ்ச வேட்டை தேர்தல் அறிக்கையை அறிவித்து அதன் மூலமாக ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டார்கள்.